अच्छा भगवत मिशन कुटुंब उरुप्पिनर्गल अनेवरुक्कुम इरवु वणक्कम इन्नैक्कु नाम सिंधिक्कु इरुक्किर तलैप्पु वंदु एदिर्मरै एन्न उणर्वुगलै पयनुल्ल सेयल्गलाग माट्टुवदु एप्पडि रोम्ब मुक्कियमान विषयम् इल्लैया इदु नम्म एल्लारुक्कुमे वाळ्क्कैल அதனால இத பத்திய ஒரு சின்ன டாக் நான் பின்னாடி தரேன். நீங்க இதை எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஸ்டைல்ல உங்களுடைய லாங்குவேஜ்ல சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு நீங்க எப்படி பிரயோஜனப்பட்டீங்க, உங்க எதிர்மறை உணர்வை எப்படி பயனுள்ள செயலா மாத்தினீங்க அப்படிங்கிற போது அது மத்தவங்களுக்கும் பயனாகும், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதனால ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து மீட்டிங்ல எல்லாருமே நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கிறீங்க, நல்ல புரிஞ்சிருக்கிறீங்க, நிறைய பேர் ரொம்ப சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து நமக்குள்ள நாம வந்து ஒரு ஓப்பனா ஃப்ரீயா பேசிக்கிறது. அதனால நீங்க ஹேண்ட் ஸ்ட்ரைஸ் பண்ணி உங்களுடைய எதிர்மறை என்ன உணர்வை நீங்க எப்படி பயனுள்ள செயலா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். வாங்க உங்க கருத்துக்களை வந்து சொல்லுங்க. கம்பராஜன் சார், கம்பராஜன் சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்குது, நீங்க சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி எதிர்மறை எண்ணங்கள் வந்து பயந்தேன், மனசா ஜாஸ்தியா வந்துகிட்டே இருந்துச்சு. மனதோட போராடி இப்படி நடந்த அப்படி நடந்திருக்கணும் பயமா. இப்ப 1 இயரா நம்ம கிட்டத்தட்ட 1 இயரா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு புரிதல் வந்த பிறகு எதிர்மறை எண்ணங்கள்ல பயப்படுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு மனசு அந்த புரிதல் வந்த பிறகு அதை வந்து ஆக்கப்பூர்வமா அது அவேர்னஸ் விழிப்புணர்வு கூடியிருக்கு. உண்மையை சொல்லமா விழிப்புணர்வு கூடி அந்த சக்தியெல்லாம் நம்ம புறச்செயலுக்கு பயன்படுத்துறப்ப எதிர்மறை எண்ணங்களா இருந்தா என்னங்கிறதையும் ஒரு தாட்டா எடுத்துக்கிட்டோம். அதாவது ஒரு திங்கிங் கொண்டாந்து பயத்துல இருந்து 100% பயத்துல இருந்து விடுதலை ஆயிருக்கு மனசு. ரொம்ப சந்தோஷம். அறிவோட செயல்திறன் கூடி இருக்கு. எதிர்மறை எண்ணங்கள் வந்து நிச்சயம் வேணும் அப்படிங்கறது வந்து ஒரு கருத்து. ஏன்னா அது இருந்தாதான் முதல்ல வந்து அவேர்னஸே கூடுது. ஏன்னா புதுசாவே மாதிரிட்டு போறப்ப நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, மனசு சந்தோஷப்படுது. ஆனா மைனஸாவும் நெகட்டிவா நடந்தா என்ன பண்ணணுங்கிற ஒரு திங்கிங் வருது. அப்ப அதுக்கு மனசு ரெடி ஆயிருது, அறிவும் ரெடி ஆகி செயல் வந்து திறம்பட செய்ய முடியலையா. எதிர்மறை எண்ணங்களை அப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு ஐயாவோட கூடுதல் மிகப்பெரிய மிகப்பெரிய துணையா இருக்கு. எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு நம்ம போராடுறதான் பெரிய மிகப்பெரிய தவறு. வந்துட்டு போகுது, வந்துட்டு போய்கிட்டு பரவாம போயிட்டு இருக்கு. நம்ம நம்ம பண்ற செயல்லையும் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வர்றப்ப விழிப்பு நிலையும் அதிகமாகுது, சக்தி நிலையும் ஓங்குது. நான் இந்த 1 வருஷத்துல என்னால எதிர்மறை எண்ணங்களை பத்தி ஒரே எக்ஸாம்பிள் சொல்றதை விட அவங்கவுங்க லைஃப்ல ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் சந்திப்போம், அது மல்டி லெவல்ல இருக்கும்போது உபயோகம் வந்துருச்சியா சொல்லுங்க. போன மாசம் என்னுடைய பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு. சரிங்க. அதுல வந்து ஒரு சின்ன மியூசிக் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு. நம்மளுக்கு ரொம்ப சரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வந்து திடீர்னு சாயங்காலம் 6 மணிக்கு அந்த நாங்க பிடிச்சிருந்த மண்டபத்துல சத்திரத்துல மியூசிக் பார்ட்டி, வெளியில இருந்து வர்ற மியூசிக் பார்ட்டி அலௌட் இல்ல, அது நாங்க கண்டிஷன்ல போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 50,000 ரூபாய் அதுக்கு பேசியிருந்தாங்க. இது வந்து எங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணு கட்டிக்க போற மாப்பிள்ளை வந்து ஒரு சங்கோஷமான சூழ்நிலை ஆயிடுச்சு. என்னடா அப்படி ஆயிடுச்சுன்ட்டு நான் கூப்பிட்டேன்.
மேக்ஸிமம் நம்மளுடைய செலவு 50,000 தானே, நீங்க அடுத்த வேலையை பாருங்க, மத்தெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இப்ப நீங்க இதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க, நீங்க ரிசப்ஷன் ரெடி ஆகுங்க. 50,000 ரூபா அவங்க மூணு பேர் நியமிச்சேன், இங்க வாங்க மூணு பேர் சேர்ந்து நீங்க அவங்களுக்கு பேசி 50,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ அவங்களுக்கு செட்டில் பண்ணி அனுப்புங்க. இப்ப இதுல இருந்து விடுபடுங்க. நம்ம அடுத்த காரியத்தை பார்ப்போம், அடுத்த எதை சிறப்பா நடத்துறோமோ அதை பண்ணுவோம். 50,000 ரூபா ஒரு மேட்ரேல ரெண்டு பேருக்கும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதை வந்து ரிலீஸ் பண்ணுங்க முதல்ல, நீங்க வாங்கன்னு மாப்பிள்ளை கூட்டியாண்டு நான் அடுத்த அவரை வந்து ரெடி பண்ண கொண்டு போயிட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த நான் வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு டக்குன்னு இப்படி போயிருமா? ஆமாப்பா, அடுத்த செயல் என்ன அதை பார்க்கணுமே தவிர, இந்த 50,000 போச்சே இல்ல இப்படி பண்ணிட்டோமே, நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாக்காதது நம்ம அதை பாவம் சின்ன சின்ன இடத்துல எழுதி கையெழுத்து வாங்கியிருக்கேன், யாருமே பாக்கல நம்ம. ஆனா நம்மளுடைய தவறு இது ஒரு அனுபவம், இதை அனுபவமா எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த செயலுக்கு போனோம்னா தான் நம்ம வந்து அடுத்த செயல் ரொம்ப சூப்பரா நடத்தி நம்ம திருமணத்தை முடிக்கிற வேலையை பார்க்கணுமே தவிர, இதுக்குள்ளேயே போட்டு போராடிட்டு 50,000 போச்சு இப்படி போச்சு இப்படி போச்சுன்னு அதுல வந்து டென்ஷன் ஆகிட்டு அதுல வந்து மனசை கெடுத்துக்கிட்டு மேற்கொண்டு இருக்க சூழ்நிலையும் புற சூழ்நிலையும் கெடுத்து எல்லாருடைய சிங்க சங்கடங்களுக்கு ஆளாகணும், வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு டக்குன்னு உடனே அந்த செகண்ட்லேயே முடிவெடுத்து உடனே அதை செயல்படுத்தணும். ரொம்ப சூப்பரா எல்லாமே அமைஞ்சிச்சு. அது ஒரு பெரிய மேட்ருங்கல, இது ஒரு அனுபவம். இனிமேல் எந்த சத்திரத்துக்கு போனாலும் ஐயா நீ மியூசிக் பாட்டி அலோ பண்ணிவியா, உன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் முதல்ல படிச்சு சொல்லிடு, அவங்க கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். முதல்ல கேட்டுக்கிறது நீங்க அலோ பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த வேலையை, அதுதான் நம்ம எடுத்துக்கிட்டு அனுபவமா எடுத்துக்கிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. இது வந்து அவசியம் வந்து எதுவும் எண்ணங்களை வந்து நம்ம திருப்பி விடுறதுல வந்து செயல்ல திருப்பணுங்கிறதுக்கு ஐயாவோட கான்செப்ட் மிகப்பெரிய உந்துதலா இருந்துச்சு அன்னைக்கு. சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரொம்ப யதார்த்தமா நம்ம லைஃப்ல சந்திக்கிறது இல்லைங்களா, அதனால ரொம்ப அது நிறைய இது மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கு. நான் பிறகு ஞாபகம் வந்தா கூட சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப அழகா சொல்லுங்க. நன்றி, நன்றி. கம்பராஜன் ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. வேற யாராவது உங்க அனுபவத்தை சொல்ல விரும்பினீங்கன்னா கொஞ்சம் ஆன்சரைஸ் பண்ணி சொல்லுங்களேன். உங்க லைஃப்ல உங்களுக்கு ஏற்பட்ட எதிர்மறை எண்ண உணர்வுகளை நீங்க பயனுள்ள செயல்களா எப்படி மாத்தினீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்ல இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொன்னா கூட சந்தோஷம். கொஞ்சம் ஆன்சரைஸ் பண்ணி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இது நம்ம வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் நல்லா இருக்கும். அதனால இது சம்பந்தமா கருத்து சொல்றவங்க உங்க ஆன்சரைஸ் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா இது நம்ம வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன், நமக்குள்ள நம்ம பேசிக்கிறத வச்சிருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே நீங்க எல்லாருமே நல்ல பயனடைஞ்சு ஒரு தெளிவான மண்ணையில தான் இருக்கிறீங்க. எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி வந்திருப்பீங்க. எல்லாம் நமக்குள்ள நம்ம ஒரு குடும்பமா பேசிக்கிறது தான். அதனால நீங்க வந்து ஓப்பன் மைண்டாவே பேசுங்க, அது உங்களுக்கும் பிரயோஜனப்படும், உங்களை தாண்டி மற்றவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனப்படும். அதனால அது ஏதாவது சொல்லணும்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. வேற ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இந்திரா மேடம் வந்திருக்கிறாங்க சென்னையில இருந்து. அம்மா வணக்கம், நீங்க சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். என்னன்னா ஐயாவோடது புரிதலுக்கு அப்புறம் வந்து புற வேலைகள்ல வந்து எதிர்பார்ப்பு இருந்தது, இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. இப்ப சுத்தமா இல்லை. நானே வந்து வந்து கிரியேட்டிவிட்டியா எல்லா வேலைகளும் வந்து தியானமா பண்றேன் ஐயா. இப்ப தியானம் கூட தியானோட டைம் வந்து கூட இதுல யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் காலையில ஏந்திரிச்சு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தியானம் பண்றதுல டக்குன்னு ஏந்திரிச்சு நம்ம அடுத்த வேலை என்ன வாக்கிங் பண்றதா எக்ஸசைஸ் பண்றதா அதான் சொல்லிட்டு நம்மளோட வந்து இந்த மாதிரி வேலையே தியானமா போகுது ஐயா. அதுல அகத்துல ஒண்ணுமே இல்ல, அது எல்லாமே அப்படிதான் இருக்கும்,
அதோட மனசன்றது மறையிட்டே இருக்கிறது. அது அதுக்கு அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வேலைகள் பார்க்கணும், வெளியில புற வேலைகளும் தோன்றி எப்பவும் மறையாது. நம்ம தான் அதை எடுத்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பண்ணணும் வேலைகள். ரொம்ப சொல்லி இது நன்றி சொல்லணும் ஐயா, எல்லாருக்கும் ஐயாக்கும் உங்களுக்கு. நீங்க ஏதாவது நீங்க வந்து ஜெனரலா சொன்னீங்க, நான் கேக்குறது ஒரு ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ண உணர்வுகளை நீங்க எப்படி வந்து பயனுள்ள செயலா மாத்திக்கிட்டீங்கிறது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு ஐடியா இருந்தா, அனுபவம் இருந்தா, ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, அப்படி ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்கன்னு சொல்றேன். அணுகுமுறைன்னா இப்ப நார்மலா நமக்கு அகத்துல வர எண்ணங்களோட உணர்வு உணர்ச்சிகள் எல்லாமே நமக்கு இப்படி இருக்கும்போது இருக்கும் சொல்லிட்டு மத்தவங்களை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அவங்களும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது அங்க நிறைய லைஃப் வந்து ஸ்மூத்தா போகுது. நீங்க உங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் நீங்க ஏத்துக்கிற போது மத்த யாரையும் ஏத்துக்கிறது உங்களுக்கு எளிமையா இருக்கும், ஒன்னும் சிரமமா இருக்காது. நம்மள மாதிரிதானே இருப்பாங்க அப்படின்னு முடிக்க போச்சு. உங்களுக்கே வந்து இனி போராட்டம் இருந்தது, ஐயாவோட ஞானம் கட்ட கொஞ்ச நேரம் அப்படி இருந்தது, அவங்களுக்கு இன்னும் புரியலையே சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு நான் அப்பப்ப நான் நடந்துக்கிறது அவங்க பார்த்துட்டு புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார் அது ஒண்ணுதான் எதிர்பார்ப்பு. இந்த தேவையில்ல அவங்களுக்கு அவங்களுக்கு கோபம் வந்தாலும் கூட யாராவது வீட்டுல கோபம் வந்தாலும் கூட அது வந்து தாட் நான் வந்து அது நான் நினைக்கிறேன் அவங்க மத்தவங்களுக்கு வர எண்ணங்கள் கூட எங்களுக்கு புரியுது, தாட்டு தான் வருது, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. தானாக வர அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதே, அது மத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கூட இது உதவி ஆகுது. ரொம்ப சக்சஸ் இருக்க லைஃப் ஈஸியா இருக்கு. நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம். Thank you so much. அம்மா மியூட் பண்ணிடுவோம். நல்லா அழகா சொன்னாங்க. வேற யாராவது உங்க கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நீங்க உங்களுடைய லைஃப்ல எப்படி பாத்தீங்க என்னங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். மகேஸ்வரி வந்திருக்காங்க. மகேஸ்வரி அம்மா வணக்கம், நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி நான் எது ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமா, ஒரு ஒரு மாசம் இருக்கும் நான் என்னோட மனசோட எப்பவுமே போராடிட்டே தான் இருந்தேன். என்ன டைம் ஆயிடுச்சு, மணி 9:11 ஆயிடுச்சு, ஐயோ இன்னும் தூங்கலையே இன்னும் தூங்கலையே அப்படி சொல்லி சொல்லி டைம் பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே ஒரு பதட்டமே வந்துரும். தூக்கம் வர அதனால உடம்பு ஏதாவது ஸ்பாயில் ஆயிடுமா அப்படின்னு திங்கிங் ஜாஸ்தி போயிட்டு இருந்தது. அப்ப இந்த நாலேஜ் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இப்ப இதுல இருந்து நான் நல்லா கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டேன். இப்பயும் தூக்கம் வரலன்னா சரி 10வதா ஓகே, எப்போ வருதோ வரட்டும், நான் என் வேலை படுக்க வேண்டியது நான் படுத்துட்டேன், மத்த எந்த வேலை வந்தாலும் அது நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். இது மனசுல ஓடுற தாட்ஸ் அது போயிட்டேதான் இருக்கும், அத நம்ம எதுவும் செய்ய முடியாது. நான் அதோட அப்படியே சைலண்டா படுது, எப்ப தூங்குறேன்னு எனக்கே தெரியல, ஆனா நல்லா தூங்கிடுறேன். அதோட 5 மணிக்கு மேலதான் முழிப்பு வருது. இப்ப கம்ப்ளீட்டா எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்துட்டேன் சார். எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அது உங்களுக்கு நன்றி சொல்லணும், ஐயாக்கு நன்றி சொல்லணும். இதுவே பெரிய மிராக்கிளான ரிசல்ட்மா. எவ்வளவு பெரிய மணிக்குவாமே தூக்கம் இல்லாம தவிச்சு எவ்வளவு டென்ஷன் ஆகி மாத்திரை போட்டு முழுங்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய அற்புதமான ரிசல்ட்ட கொண்டு வந்து சொல்லிருக்கீங்கல்ல, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும். பெரிய விஷயம் சார், எனக்கு இன்னும் என்னால நம்ப முடியல. நானு அப்படியே அமைதியா தான் படுத்துட்டு இருக்கேன். எப்படி இப்ப அப்போ நான் அப்படி போராடிட்டு இருந்தேன், இப்ப எப்படி கம்முன்னு எந்த தாட் வந்தாலும் நான் பாட்டு கம்முன்னு இருக்கேன். அப்படியே நான் கொஞ்ச நேரம் கவனிக்கிறேன், அப்புறம் என்ன அறியாம நானே தூங்கிடுறேன். ரொம்ப அதுக்குள்ள போய் யோசிக்கிறதெல்லாம் இல்ல, கம்முன்னு அப்படியே படுத்து அப்படியே தூக்கம் வந்துருது. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது நான் தானா இது இப்படி எல்லாம் மாற முடிஞ்சது? நான் உங்களுக்கு ஐயாக்கெல்லாம் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சேன்.
உங்களுக்குள்ள நீங்க போராடின போராட்டத்துல இருந்து விடுபட்டுட்டீங்க. ஆயிக்கிறது இல்ல இப்ப முக்காவாசி என்ன அறியாம சில டைம் கோபம் வருது, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நான் தெரிஞ்சுக்கிறேன் ஐயோ நான் கோப்பட்டனே அப்படின்ட்டு. அப்புறம் சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நாள் போக ஃபுல்லா சரியாயிரும் அப்படின்னு அதையும் நான் இப்ப விட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷம், மிராக்கிளான ரிசல்ட், மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி சார். அடுத்து நம்ம வாசுகி சகோதரி வந்திருக்கிறாங்க, இலங்கை லண்டன்ல, இலங்கையில இருந்து பேசுறேன். இலங்கை வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இந்த எதிர்மறை எண்ணத்தை ஐயா, எனக்கு வந்து இப்ப வயசு போக அந்த எப்படி வயோதீபம் போக போகுதுன்ற ஒரு எதிர்மறை எண்ணம் வந்துகொண்டே இருக்கும். நாங்க நாடுல இருந்து வீடுல இருந்து இங்க வந்திருக்கிறோம். இங்க வயசு போகைக்க நாங்க எங்க அம்மா அப்பா பார்த்த மாதிரி எங்கட பிள்ளைகள் எங்கட பாக்காங்க. அது வந்து மேல்நாட்டுல பிறந்து வளர்ந்தபடியே அவை இந்த திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட். அப்போ உங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணம் வந்தோண்டே இருக்குமா, வயசு போக என்ன நடக்க போகுதுன்னு. அப்ப பிரான்டிக்கலி பணத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும், பணம் இருந்தா நர்சிங் ஹோம்ல போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மெட்டு சேர்ந்து கொண்டு வந்தது. அப்ப ஐயா கேட்ட அப்புறம் நான் யோசிச்சேன், இந்த எதிர்மறை எண்ணத்தை பாசிட்டிவா மாத்துவோம். வயசு போகத்தான் போகுது, என்ஜாய் பண்ணிட்டு போவோம், பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், இன்னைக்கு வாழ்வோம், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பரவாயில்லை. அந்த எதிர்மறை எண்ணம் வரைக்கும் அத லிவிங் ரியாலிட்டியா, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், நாளைக்கு ஐ டோன்ட் நோ, கோவிட் வருதோ, ஸ்ட்ரோக் வருதோ, ஹார்ட் அட்டாக் வருதோ, ஐ டோன்ட் நோ. ஆனா அதை வந்து பாசிட்டிவா மாத்தி இந்த எதிர்மறை எண்ணம் வரைக்க நான் யோசிப்பேன்டா, இன்னைக்கு சீதிப்போம், இன்னைக்கு ஐ வில் லிவ் மை லைஃப். அப்ப அப்படி செய்து கொண்டு வரைக்கும் அந்த ஒவ்வொரு எதிர்மறை எண்ணம் வரைக்கும் அந்த என்ஜாய்மெண்ட் கூட்டிக்கொண்டு போகுது. இப்ப பணம் சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லி ஒரு ஆசையும் இல்ல, பிள்ளைகள் பாப்பாங்களேன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல, இன்னைக்கு வாழ்ந்துட்டு போவோம். சோ முந்தைய அந்த எதிர்மறை எண்ணம் அந்த முழு லைஃபையும் ஆக்கிரமிச்சு கொண்டு இருந்தது. சேவ் பண்ணணும், சேவ் பண்ணணும், பணம் தான் எனக்கு செக்யூரிட்டி. அது இப்ப அந்த எதிர்மறை எண்ணத்தை பாசிட்டிவா மாற்றணும்னு விஷயங்கள், ஒரு பூ பூக்குறது, ஒரு குட்டி குட்டி விஷயங்களையும் நல்லா என்ஜாய் பண்ண வர்றதா இருக்கு அந்த எதிர்மறை எண்ணத்தால. இதுதான் என் ஒப்பீனியன். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. கம்பராஜன் ஐயா திரும்ப வந்திருக்காங்க, ஐயா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க ஐயா. எதிர்மறை எண்ணங்களால எனக்கு வந்து கொஞ்சம் அனுபவத்துல வந்து சோம்பேறித்தனம் குறைஞ்சிருக்கியா? சூப்பர். ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா செய்வோம் அப்புறம் செய்வோம் தள்ளி போடாம எதுவும் நடந்துடும், செயல உடனே பண்றதா நல்லது. சோம்பேறித்தனம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. அதே மாதிரி பங்க்சுவாலிட்டி, நேரத்துக்கு போறதுங்கிறத ஒரு உள்ளபடியே நேரத்துக்கு போய் பழக்கப்பட்டவன், இருந்தாலும் அந்த ஷார்ப்பா போகணுங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கு. ஆனால் சோம்பேறித்தனம் குறைஞ்சிருக்கிறது அப்பட்டமா எனக்கு நல்லாவே தெரியுது அனுபவத்துல, ரொம்ப குறைஞ்சிருக்கு. சூப்பர்யா, சூப்பர், ரொம்ப குறைஞ்சிருக்கியா, நன்றியா, நன்றி. வாசிங்க மேடம், இன்னும் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நம்ம அன்மியூட் பண்ணணும். அது பை மிஸ்டேக், ஐம் சாரி. என்னங்கம்மா? கருத்து சொல்ல விரும்பினீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
சரி யாரும் வரல சரி பரவாயில்ல இப்ப நாம நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படிங்கிற கருத்தை சொல்றேன் பிறகு நீங்க வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க கேள்வி பதிலாகவும் நாம அதை வச்சுக்குவோம் சரிங்களா சரி இப்ப நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ண உணர்வுகளை பயனுள்ள செயல்களாக மாற்றுவது எப்படி ஏன்னா இன்னைக்கு மனித குலத்தைய ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா தனக்குள்ள தான் போராடுற பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை வெளியில அவன் எதிர்கொள்ற பிரச்சனையை விட தன்னோட தன் மனசுக்குள்ள தான் சண்டை போடுறது தான் வந்து அவனை வந்து கொன்னு எடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இன்னைக்கு வந்து இருக்குது இதையெல்லாம் நமக்கு வந்து ஐயா வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணி மனசுனா என்ன புத்தினா என்ன அப்படின்னு ரெண்டா கேட்டகரி பிரிச்சு அதுல வந்து எதுக்கு எங்க வேலை இருக்குது எதுக்கு எங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு நெகட்டிவாவே என்ன வந்தா கூட அதை வெளியே வந்து எப்படி பாசிட்டிவா செயல் செய்யறது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அழகா நீட்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்ப நாம வந்து மனம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா மனம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய கருவி இயற்கையின் கொடை அப்படின்னு சொல்லலாம் மனதை வந்து நாம ஒருபோதும் குறை கூடக்கூடாது ஏன்னா அது வந்து காட்ஸ் கிஃப்ட் அதுல வந்து பிழையே கிடையாது அந்த கருவியை நாம டச் பண்றது கூட நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஏன்னா அது வந்து நேச்சுரல் அது வந்து அன்கான்சியஸா செயல்படக்கூடியது நம்முடைய கட்டுப்பாடு எதுவும் அங்க உதவவே உதவாது அது வந்து நேச்சுரலா தாமாக நடைபெறுகிற இயக்கத்தின் பகுதியை சேர்ந்ததுதான் மனம் அங்க நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அது வந்து சுதந்திரமா இயந்திரகதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் பிரவாகமா ஓடிக்கிட்டே இருக்கிற இயக்கம் சனத்துக்கு சனம் பூசு பூசா எண்ண உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு இயற்கையின் இயக்கம் தான் மனம் இன்னொன்னு அறிவு இந்த அறிவு அப்படிங்கிறது இயற்கை இயற்கையா இருக்கிற மனசுல வர எண்ண உணர்வுகளை எடுத்துத்தான் செயற்கையாக நாம செயல் செய்வது கொள்வது இது வந்து இயற்கை கிடையாது நம்மளுடைய வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் ஆக்ஷன் தான் வந்து செயல் அதாவது இங்க வந்து அன்கான்சியஸ்லாம் இல்லை கான்சியஸா நாம என்னதுதான் செய்யறோம் அப்படின்னு நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு நாம செயல்படுறது தான் இந்த கான்சியஸ்னஸ் இங்க வந்து நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே உண்டு இங்க வந்து அப்படிலாம் கிடையாது இங்க தானா நடக்கிற இயக்கம்லாம் கிடையாது நம்மளாதான் செஞ்சாகணும் புரியுதுங்களா அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் என்பது வேற ஒரு டைமென்ஷன்ல அதாவது அன்கான்சியஸா இயற்கையா நம்ம கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இல்லாம சுதந்திரமா தாமாக நடைபெறுகிற இயக்கமா செயல்படுது இந்த அறிவு பகுதி அப்படிங்கிறது எல்லைக்கு உட்பட்டது இங்க எல்லாமே உண்டு தாமா வர்ற எண்ண உணர்வுகளை எடுத்து நம்ம வந்து மனசை சரி பண்றதுக்கு போறதில்லை அந்த எண்ண வந்திருக்குதுங்கிறத உணர்ந்துக்கிட்டு நமக்கு என்ன செயல் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ வெளியில செய்யறதுக்கு தான் இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது அறிவு வந்து மனதை நிர்வாகம் செய்வதற்கு அல்ல மனசு கிட்ட வந்து அறிவு வந்து சரண்டர் ஆகிறதுக்கு பேர் தான் ஞானம் அதாவது மனசோட இயந்திரகதியான இயக்கத்துல அறிவு பகுதிக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு மனசோட இயக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அதோட இயக்கத்துல வந்து தன்னை
தன் இயக்கத்தை வந்து முற்றிலுமா ஒரு தோல்வியுற்ற நிலையில ஒண்ணு செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுட்டு அமைதியாகும் போது ஏகமான மனதோட இயக்கத்துல இந்த அறிவு பகுதியும் சேர்ந்துகிற போது அதுதான் வந்து சுதந்திரமா பிரவாகமா இயங்குறது அப்படின்னு சொல்றோம். அங்க எந்த தங்கு தடை இல்லாம அது போக்குல வந்து மனசு சுதந்திரமா இயங்குற மாதிரி இயங்கிட்டே இருக்கு. இந்த அறிவு செய்யற குறுக்கீடுனால மட்டும்தான் என்ன உணர்வுகள் எல்லாமே ரினியூவல் எல்லாமே ஆயிட்டு எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திக்கிறோம். நம்ம சொன்னோம் மனசுல வந்து நல்லது கெட்டது அப்படின்றதே ஒண்ணு கிடையாது. மனசு வந்து நாம இப்ப வந்து ஒரு சூழ்நிலைய போய் சந்திச்சோம் அப்படின்னாக்க சந்திச்ச உடனே அந்த சூழ்நிலைக்கு தக்கறவாரி நம்ம இயல்புக்கு ஏற்றவாறு நமக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு எண்ண உணர்வு மனசு வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து சமுதாயத்துல வந்து நல்லதா இருந்தா நல்லது முன்னாடி சேர்த்திக்கிட்டா நல்ல உணர்வு, தீயதா இருந்தா தீய எண்ண உணர்வுன்னு சொல்லுவோம். ஆனா மனசை பொறுத்த மட்டும் எல்லாமே வெறும் எண்ணமும் உணர்வு தான். அதில் தீயது நல்லது கெட்டதுங்கிற பாகுபடி மனசு கிடையாது. மனசை பொறுத்த மட்டும் ஏன்னா அங்க எல்லாமே அது பாட்டுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான். இப்படி மனம் வெளிப்படுத்துகிற எண்ண உணர்வுகளை அறியற அறிவுக்கு பேரு தாங்க அறிவு. நமக்கு என்ன என்ன உணர்வு வந்திருக்குது அப்படின்னு எது அறிவுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அறிவு தான் அறிந்தது. அறிந்து கொண்டு நம்ம மனசை வந்து மனசுல ஏற்பட்ட எண்ண உணர்வுகளை சரி பண்றதுக்கு இந்த அறிவு முயற்சி பண்றது இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் ஞானம். எவ்வளோ நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வு வந்திருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு நம்ம அறிவு முயற்சி செய்யாம அந்த எண்ண உணர்வுகள் என்ன வந்திருக்குது என்ன நெகட்டிவான ஃபீலிங் என்ன எண்ணங்கள் வந்திருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நமக்கு என்ன மாதிரி வெளியில செயல் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இங்க என்ன நெகட்டிவான எண்ண உணர்வுகள் வந்திருக்கலாம் அதுக்கு வெளியே பாசிட்டிவா செயல் கூட நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான பாதுகாப்போ பாசிட்டிவான என்ன வெளிப்புற செயல் அது தேவையோ அதை செய்யறதுக்கு இந்த அறிவை பயன்படுத்தினா அதுதான் வந்து மிக மிக மேம்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்படிதான் வந்து நமக்கு வந்து என்ன நமக்கு ஏற்படுற அத்தனை எண்ண உணர்வுகளுமே வந்து மனசை சீரமைக்க இல்லை வெளி சூழ்நிலையை சீரமைத்துக் கொள்வதற்காக மட்டும்தான் இப்படி எண்ண உணர்வுகளை நமக்குள்ள வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லணும்னா மனம் என்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் அது போகும்போது அது பாட்டுக்கு ஒவ்வொரு நிகழ்வாக ஹாப்பனிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் மனசு. அறிவு அப்படின்னா என்னன்னா அறிவு வந்து ஹாப்பனிங் கிடையாது, அறிவு வந்து டூயிங் செயல் சம்பந்தப்பட்டது. அதாவது நமக்குள்ள என்ன மாதிரி என்ன உணர்வு வருதுங்கிறது நமக்கு மட்டும் தெரியும். செயல்கிறது நமக்கு வெளியில நாம நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம உடல் கருவிகள் மனதை கொண்டு வெளியில மற்றதோட தொடர்பு பண்ணி செயல் செய்யறதுக்கு பேர் தான் ஆக்ஷன். மனம் என்பது அகவயமானது, செயல் என்பது புறவயமானது. ஓகேங்களா? இதை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப என்ன உணர்வோ நமக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. மனசை பொறுத்தளவுல அது அது அதுக்கு வந்து கேட்டகரி பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவு தான் வந்து இது நல்ல எண்ண உணர்வு இது கெட்ட எண்ண உணர்வு அப்படின்னு கேட்டகரி முதல்ல வந்து நமக்குள்ள ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திச்சோன்னே நமக்குள்ள ஒரு எண்ண உணர்வு வெளிப்படுது. பிறகு நம்ம அறிவு என்ன பண்ணுது என்ன எண்ண உணர்வு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது கேட்டகரிஸ் பிரிக்குது. இது நல்ல எண்ண உணர்வு இது கெட்ட எண்ண உணர்வு. இதுக்கு மனசுல போய் சரி பண்றதுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு அறிவு புரிஞ்சுக்குது. புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு புறத்துல வெளியில என்ன வேலை நமக்கு இதுக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டியது இருந்தா பாசிட்டிவா என்ன மாதிரியான செயல் சரியான நல்ல செயல் எதுவோ அதை செய்யறதுக்கு அறிவை பயன்படுத்தி சரியான செயலை செய்துக்கலாம். இல்லை எதுவும் செயல் செய்ய தேவையில்லை அப்படின்னா சும்மா இருந்தாலே போதும். அது போக்கில் அது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் அடுத்த எண்ண உணர்வுக்கு அது பாட்டு ஃப்ரீ ஃப்ளோவாக மாறிக்கிட்டே இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா லைஃபே வந்து ரொம்ப சுமக்காம ரொம்ப லேசாக நிதர்சனமாக ரிலாக்ஸாக போகிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு நாம் வந்துடுவோம். நமக்கு வந்து மனசை சரி பண்ணுற வேலை நம்ம அறிவுக்கு கிடையாது.
மனசை டீல் பண்ற வேலையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கடவுள் கொடுத்துருக்கிற கருவி, நீ எப்போ அங்க நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அது பாட்டுக்கு வந்து அதுல நல்லது கெட்டது பாவ புண்ணி அதை எதுவும் இல்லை, அது பாட்டுக்கு அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அதுல எந்த குறையுமே காண வேண்டிய அவசியமே இல்லை. அறிவை பயன்படுத்தி மனசை சரி பண்ணக்கூடாது. என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில என்ன மாதிரி செயல் தேவையோ அதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தி மனசோட துணையும் நாடி செயல் செய்துக்க வேண்டியதான் நம்ம செய்துக்க வேண்டிய வேலை. மற்றபடி இதுல வேற ஒண்ணுமே இல்லை. இதை வந்து எப்படி நாம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நெகட்டிவ் உணர்வு தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துருக்குதுன்னு சொல்றேன். மகாத்மா காந்திய அவர் வந்து கருப்பினத்தர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாங்க, ட்ரெயின்ல ஒரு இதுல நின்று அவர் வந்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க ஆங்கிலேயர்கள். இதுல வந்து அவருக்கு மிகுந்த ஒரு அவமான உணர்வு ஏற்படுது. அந்த அவமான உணர்வு தான் தாய் திருநாட்டுக்கு சுதந்திரத்துக்கான மூல வித்தா இருந்தது. அந்த அவமான உணர்வு தான், அந்த அவமான உணர்வுக்கு என்ன செயல் ரீதியாக டீல் பண்ணுன்னு எடுக்கிறாரு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷம் எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு தான் என்ன இது பண்ணாரோ அதை வந்து சுதந்திரத்தை அச்சீவ் பண்ணிட்டாரு காந்தி. அது மாதிரி அவமான உணர்வு வந்து நம்ம வெற்றி கொள்றது தான் நம்ம வாழ்க்கைய நாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுங்கிறது. நாம் வந்து என்ன உணர்வுகளிலேயே முடங்கி போய் என்ன உணர்வுலயே நம்ம லாக் ஆயிட்டோம் வச்சுக்கோங்க, நம்மளால செயல்களே செய்ய முடியாம போயிடுது. அதுதான் நம்ம சொல்லுவோம், வழக்கமான ஒரு உதாரணம் தான் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானதா சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்து உங்க முகத்துக்கு நேரா அடிச்சா எதிர்ப்புல இருக்கிற எதுவுமே தெரியாது. அதே டார்ச் லைட்டை நமக்கு வெளியில அடிச்சோம்னா எது எது எங்க இருக்குதுங்கிறது ஈஸியா தெரியும். இப்போ நான் சொல்றது, இப்போ வந்து நம்ம மனசுக்குள்ள நாம் வந்து டார்ச் லைட் அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அறிவு வந்து டார்ச் லைட் மனசுக்குள்ள அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது கெட்ட எண்ணம், இது நல்ல எண்ணம், இதுல எப்படி வரலாம், இதை மாத்தலாம், அதை மாத்தலாம்னு இறங்குச்சுன்னா எது பிள்ளை என்ன நடக்குதுன்னு செயலை பூரா நம்ம போட்ட விட்டுருவோம். எண்ண உணர்வுகளையும் முடங்கி நம்ம லைஃபே வந்து அப்படியே செயல்ங்கிறதே நம்மளதுல வந்து நிகழாம போயிடும். பலர் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அவங்களுடைய எனர்ஜியுமே அவங்களுக்குள்ள அவங்க போராடுறதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தன்னுடைய எண்ண உணர்வுகளையே போராடிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து போராட்டமே. வேற என்ன, தனக்குள்ள தான் போராடிக்கிட்டே இருக்கிறது, தனக்குள்ள வர்ற எண்ண உணர்வுகள் வந்து சரியில்லை, இது இப்படி இருக்கக்கூடாது, இதை மாற்றி அமைக்கணும் போராடுறது தான் ஒட்டுமொத்த பிரச்சனையும். இப்போ அதை எல்லாத்தையும் டோட்டலாக விட்டுட்டு லைட்டை வெளியடிக்கிறோம்னு வச்சுக்கிங்க, அறிவு வந்து வெளியில செயலுக்கு என்ன நமக்கு என்ன வேணும், உள்ள இங்க வந்து எவ்வளோ நெகட்டிவா தோணட்டும், என்ன மாதிரியான எண்ண உணர்வுகளும் தோணட்டும், ஏன்னா வந்து மனசுல தோன்றது தோன்றுனு மறையும் போது நமக்கு என்ன வந்திருக்குதுங்கிறது நம்ம அறிவுக்கு தெரியும். மனசுல சரி பண்றதுக்கு அதுங்க எங்க வேலையும் இல்லைங்கிறத அறிவு புரிஞ்சுக்குது. சரி, இந்த நமக்கு ஏற்பட்ட நெகட்டிவ் எண்ண உணர்வுக்கு வெளியே பாசிட்டிவா என்ன மாதிரி செயல் செய்யணும் அப்படின்னு நம்ம இருக்கிற அனுபவங்கள் சேகரிச்சதெல்லாம் வச்சு வெளியில செயல் செய்யும் போது நம்ம செயல் வந்து உள்ள ஏற்பட்ட எதிர்மறை எண்ண உணர்வுகள் தான் வெளியில வந்து ஒரு பர்ஃபெக்ஷனான செயல் வர்றதுக்கு காரணமா அமைகிறது வந்து நமக்கு ஏற்படுகிற எதிர்மறை எண்ண உணர்வுகள் தான். இன்னும் சொல்லணும்னா நம்முடைய வளர்ச்சிக்கே வந்து ஒரு மூல காரணம் வந்து நமக்கு ஏற்படுற அவமானங்களும் நமக்கு ஏற்படுற ஃபெயிலியர்ஸ் தான். நமக்கு ஏற்பட்ட அவமானமும் நமக்கு இருக்கிற வேதனையும் வருத்தமும் தான் நாம் அதுல இருந்து மீண்டு வெளியே வரணும்னு தோன்றுது. அதை வந்து நாம் இந்த ஐயாவோட புரிதல் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள இருந்து டோட்டலா விடுபட்டுட்டு மனசோட இயக்கத்துல குற்றம் குறை காணாது, அதுல இருந்து விடுபட்டு செயல் ரீதியா நமக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, என்ன செய்யணும், ஒன்னு ஃபெயில் ஆனா கூட தப்பு இல்லை, அதுல ஒரு அனுபவ பாடம் கத்துக்கிட்டு அடுத்து இன்னும் சரியா எப்படி செய்யலாம்னு கத்துக்கலாம். இப்படி செய்யும் போது
உங்களுக்கு வந்து எல்லாமே நமக்கு வளர்ச்சியைத்தான் கொடுக்கும். இன்னும் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் வந்து நிறையா வாட்டி சொன்னது தான், இருந்தாலும் அது கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால திரும்ப நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான், கார் டிரைவிங்னா எனக்கு வந்து ஒரு பயமான எதிர்மறையான எண்ண உணர்வுகள். கோயந்தூரம் போவோம், அங்கே கார் ஆக்சிடெண்ட் ஆகிடும், இங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காது, பிளட்டு கிடைக்காது, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்மறையான எண்ண உணர்வுகள் நமக்கு ஏற்படும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் நான் 18 ஆண்டுகளாக தடுமாறி போனேன். இதுக்கு என்னென்னமோ மனசுக்கு கொடுத்த அத்தனை பயிற்சி முயற்சிகளும் ட்ரை பண்ணியாச்சு. எந்த பயிற்சி முயற்சினாலையும் எண்ண உணர்வுகளை சரி பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை. அதுக்கு நமக்கு தேவைப்பட்டது 18 வருஷம். நண்பர்களே, எந்த எண்ண உணர்வுகளையும் எந்த பயிற்சியாலும் சரிப்படுத்தவே முடியாதுங்கிறது தான் உண்மை. அதை வந்து பரிபூர்ணமாக புரிஞ்சாச்சு. பிறகு என்ன பண்ணுறோம், சரி இப்போ புரிஞ்சாச்சு, ஐயாவதும் புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ நமக்கு வந்து என்ன எண்ண உணர்வு வருது, ஹாஸ்பிட்டலு அங்கே நர்ஸ் இருக்க மாட்டாங்க, டாக்டர் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்கும், இது எல்லாமே என்னங்க, நெகட்டிவோட உச்சமான எண்ண உணர்வுகள். ஆனாலும் நாம் நல்லபடியாக கார் டிரைவ் பண்ணுங்கிறது ஒரு பாசிட்டிவான செயல். நாம் வந்து டார்ச் சொன்ன இல்லைங்களா, நமக்கு உள்ள அடிக்காம நமக்கு வெளியில் அடிக்கணும்னு சொன்னோம்ல, அது மாதிரி நமக்குள்ள வந்த இந்த நெகட்டிவ் எண்ண உணர்வுகளை, மனசுல வந்து இந்த எண்ண உணர்வுகளை புறக்கணிச்சுட்டு அது என்ன கூட வரட்டும் அப்படின்ட்டு நம்ம அறிவு என்ன வந்திருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம வெளியில செய்யக்கூடிய உடல் மனம் எல்லாம் பொருந்தி செய்யக்கூடிய பிசிக்கல் ஆக்ஷன், அங்க வந்து ஸ்டேரிங் எங்க, ஆக்சிலேட்டர் எங்க, பிரேக் எங்க, எது ரியர், இது எந்த கிளாஸ் எப்படி பாக்குறது, எங்க என்ன மாதிரி ஸ்பீடு போகணும், எவ்வளவு ஸ்லோவா போகணும் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு ஸ்பீட் பிரேக்ல எப்படி போறது வர்றது எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவரி நம்ம செய்யும் போது இங்க உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் எதிர்மறை எண்ண உணர்வுகள் இருந்தா கூட அதை புறக்கணிச்சிட்டு நம்மளால வெளியே வந்து செயல் செய்ய முடியுது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எண்ண உணர்வுகளையே நம்ம லாக் ஆகிட்டு இருக்கிறத விட இதை கண்டுக்காம விட்டுட்டு வெளியில செயல் செய்யும் போது செயல் வந்து பர்ஃபெக்ஷனா கொஞ்சம் தடுமாறினா கூட செயல் நம்ம செய்ய தொடங்குறோம். செயல் செய்ய செய்ய இந்த மனசுல வர்ற எண்ணங்களை வந்து புறக்கணிப்பு பண்றது வந்து சரி, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தானே ஞானமே அப்படிங்கும் போது அங்க நமக்கு வேலை இல்லாமல் போயிடுது. அப்ப வெளியில செய்யற செயல் வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்து கொஞ்ச நாள்ல நாம் வந்து ரொம்ப நல்லபடியாக எந்த செயல் செஞ்சாலும் சரி, கார் ஓட்டுறதுன்னு சொல்லி நீங்க எந்த செயல் செஞ்சீங்கனாலும் அதுல வந்து ஒரு மேம்பட்ட நிலையில ஒரு தரமான தன்மைக்கு நீங்க வந்து உயர்றத, என்ன இருக்கிறீங்களோ இருக்கிற நிலையில இருந்து நீங்க வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத வேற யாரும் இல்லை, உங்க மனசுக்கே உங்களுக்கு தெரியும் நீங்க டெவலப் ஆயிருக்கிறதுங்க. இது வந்து அனுபவ ரீதியாக பார்த்த உண்மை. பல பெண்கள் டூவீலர் ஓட்டுறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்குது. அதனால இந்த மன உணர்வுகளை புறக்கணிச்சுட்டு எப்படி நம்ம செயல் செய்யறது, ஏன்னா பல பேருக்கு வண்டி எடுத்து ஆக்சிடென்ட் ஆகிடுமா அப்படின்னு பயம் எவ்வளவு பேருக்கு இருக்குது, நல்லபடியா ஓட்டுவோமா, எல்லாமே நெகட்டிவ் தானே. இந்த நெகட்டிவ்னாலேயே அவங்க வந்து நிறைய வெளியில செய்யற செயலை தவிர்த்துட்டு வராங்க. அதுவும் இல்ல, அதை எப்படி நம்ம செய்யறதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு செய்யறோம் பாருங்க, அதுதான் ஐயா கொடுத்துருக்குற மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா யாருமே சொல்லலீங்க, நீங்க எந்த ஸ்பிரிச்சுவல வேணாலும் எடுத்துக்கங்க, மனசுல நமக்கு வேலை இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களோ பாருங்க. ஆனா மனசை எப்படி சரி பண்ணணும்னு தான் எல்லாம் சொல்லிக்கிறாங்களோ தவிர, மனசை நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் உற்றுன்னு சொன்னது வந்து பகவத் ஐயா மட்டும்தான், வேற யாருமே சொல்லல. அது கடவுள் கொடுத்த கருவி, அதை நீ குறை காணாத, அங்க உனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொன்னவர் பகவத் ஐயா மட்டும்தான். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்களா, இது மாதிரி பேசுறதுங்கெல்லாம் எனக்கு சாத்தியமே கிடையாது. இப்படி ஒருத்தர் பார்த்து பேசணும்னா கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப ஷை டைப்பா அப்படிதான் இருப்போம், கையெல்லாம் வேத்து உதறி நடிக்கிறோம். ஒருத்தரை வந்து நம்ம சொல்றதை எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, அவங்க ரிசீவிங் தன்மையில் இருக்கிறாங்களா,
அவங்க நம்ம டாக்க அப்சர்வ் பண்றாங்களா இதெல்லாம் எதையுமே நான் கவனிச்சதே கிடையாது. ஏன்னா நம்ம நமக்கு வந்து நம்ம டெலிவரியே தான் பெரிய பிரச்சனையா இருக்கும்ல. இங்க உள்ளுக்குள்ள இருந்து கடகட கடந்து கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுன்னா நம்ம என்ன கருத்து நினைச்சோமோ அதை சொல்ல முடியாம தடுமாறி தக்கி போய் இப்படிதான் முடியும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இங்க என்ன உதறினாலும் அங்க நமக்கு வேலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன உணர்வுகள் நம்ம என்ன பண்ணுவோம் பயம் வருதா நடுக்கம் வருதா உதறல் வருதா என்ன கூட வரட்டும் அதுக்கு நம்ம என்ன பண்ணிட முடியும். நமக்கு வாழ்க்கையில கூட ஒரு சிக்கலான ஒரு தர்ம சங்கடமா ஏதோ ஒன்று சந்திச்சிட்டோம் என்ன பண்ணிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது விட்டுற வேண்டியதுதான். அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு நீங்க அடுத்தது என்ன செய்யணுங்கிற வெளி செயலுக்கு போயிட வேண்டியதுதான். இப்ப அந்த செயல் பக்கம் திரும்பினீங்கன்னா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற எமோஷனை வந்து நிர்வாகம் பண்றத நீங்க தொடர்த்தா விட்டுறீங்க. வெளியில பேச தொடங்கும் போது முல்ல முல்ல ஆரம்பத்துல தடுமாறி பதட்டத்தோட பேசினா கூட கொஞ்சம் டைம்ல வெறி நல்லாவே பேச தொடங்குறோம் கொஞ்சம் நாள்ல. இது வந்து எல்லாம் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் உணர்ந்ததை தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு ட்ரெக்கிங் போறோம் அங்க ஒரு நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்க ஒரு யானை சத்தம் யானை பிழுற சத்தம் மட்டும் கேக்குதுன்னு வச்சுங்க என்ன ஆகும். சத்தம் கேட்ட உடனே நம்ம மனசுக்குள்ள வந்து அலர்ட் அடிச்சு உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நீ என்னென்ன செய்யணுமோ செய்யணும் அத்தனை ஐடியா கொடுத்த உடனே நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு போறது இங்கதான் எங்கேயும் யானையோட சத்தம் கேக்குது நம்மள எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறதுக்குன்னு மனசு எத்தனை நெகட்டிவ வெளிப்படுத்தி நம்மளை வந்து சேஃப் ஜோனுக்கு கொண்டு போய் சேர்த்துதான் இல்லை. இத்தனையுமே வந்து மனசு கொடுக்குற அத்தனையுமே வந்து மனசை நிர்வாகம் செய்யறதுக்கல்ல அந்த மனதை புறக்கணித்துட்டு வெளியில பாசிட்டிவா செயல் செய்துகிறதுக்காகத்தான் நமக்கு வர்ற எதிர்மறை உணர்வுகளே நமக்கு வர்ற அவமானங்கள் தான் நமக்கான வெற்றி விதைகள். நமக்கு இருக்கிற எதிர்மறை எண்ண உணர்வுகள் தான் நம்ம வாழ்க்கையில மேல்நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அடிப்படை. அதனால வந்து எப்பேற்பட்ட எதிர்மறை எண்ண உணர்வுகள் வந்தாலும் இனி அதை குற்றம் சொல்லவே குற்றம் காண வேண்டிய அவசியமே இல்லை. அதை வந்து வெளியில எப்படி பாசிட்டிவா செயல் செய்யறதுங்கிற கலைய கத்துக்கிறது தான் பகவத் மிஷன் பகவத்தையா சொல்லித்தராங்க. இந்த கலைய கத்துக்கிட்டா வாழ்க்கையே வந்து ரணகலமா இருக்கிறது வந்து ரொம்ப எளிமையாயிடும். அதனால இந்த ஒரு அற்புதமான நுணுக்கத்தை ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்ற மாதிரி இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ற போது ரொம்ப சுகமாக இருக்கும் நிறைய சக்சஸ்ஃபுல்லான செயல்கள் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து ரொம்ப நேரம் பேசிக்க விரும்பலை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து என்னன்னா இதை கேட்டிருப்பீங்க நான் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னேன். நீங்க வந்து கேள்வி பதிலாகவும் சொல்லலாம் இல்ல உங்க லைஃப்ல நீங்க நடந்த ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான எண்ணங்களை எடுத்து எப்படி பாசிட்டிவா செயல் செய்தீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அது பலருக்கும் பயன்படுங்கிறதுனால யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க அது பலருக்கும் பயனாடுங்கிறதுனால கேட்கறேன் சொல்லும்படி அன்போடு அழைக்கின்றேன் வாங்க. இல்ல ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினாலும் கேளுங்க உங்க விருப்பம்தான். நம்ம வந்து நல்லபடியா அந்த மீட்டிங் நடத்தி எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம். சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்கிறாங்க. சுப்பிரமணியம் ஐயா வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க உங்க ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் சேர்ந்து சார் சொல்லியிருக்கீங்க. அப்படியா ஐயா. இந்த நான் மார்ச்ல இருந்து இந்த ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். சரிங்கய்யா. நானும் ரொம்ப பயந்த சுவாவம். கூட்டத்துல வயசு இல்லையா ஐயா? இவ்வளவு வயசு இல்லையா? ஆமா ஆமா. சரி சரி. கிளினிக்ல கிளினிக் கேசஸ் எல்லாம் கரெக்டா பாத்துருவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கய்யா. ஆனா வெளியில யார்கிட்ட மீட்டிங் பேசவோ ஏதாவது வந்து சொல்லுன்னு சொன்னா கூட என்னால பேச முடியாது. ஓ ரொம்ப வெக்கப்படுவேன். சரிங்கய்யா. சாதாரண ஒரு ஒரு மென்டலி ரிட்டார்டட் ஹோம்ல பேச பேச இல்ல ஒரு சும்மா வாங்கினாங்க அங்க பேசுன்னு சொல்ல கூட என்னால பேச முடியல வேண்டாம்னு வந்துட்டேன்.
அப்புறம் இப்ப நான் மார்ச்ல இருந்து உங்க ஜூம் மீட்டிங் கேட்டுட்டு இருக்கேன். ஆறு மாசம் நான் பேசவே இல்லை. ஆமா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமாமா நீங்க எனக்கு மெசேஜ் தான் ஒன்னு ரெண்டு போடுவீங்களே தவிர பேச மாட்டீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நல்லா சூப்பரா பேசுறீங்களே. ஆமா அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து உங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங்கே எடுக்க வச்சிடலாம் அந்த அளவுக்கு நீங்க நல்லா பேசுறீங்க. அதான் வந்து ரொம்ப பயம் ரொம்ப பயந்த சுவாவம். அதான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். இப்போ நீங்க இன்னைக்கு பேசுனத நாளைக்கு நான் போட்டு கேட்பேன் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு பாப்பேன். சரிங்க இப்ப அதுவும் விட்டுட்டேன். தேவையில்லைங்க நீங்க பேசுறத நல்லா தானே பேசுறீங்க. அப்பா இருந்தா போட்டு அவ்வளவுதானே என்ன கெட்டு போச்சு. அதான் அப்படி வந்துட்டு சரியா சரியா. அதனால இது ரொம்ப தேவையான ஒரு ஜூம் மீட்டிங் கண்டிப்பாங்க. எல்லாரும் அது பண்ணணும். நோக்கமே அதானேங்க. ஏன்னா எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லி தரது இல்லைங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ வெவ்வேற மாதிரி எதையோ ஒண்ணு பண்ண சொல்றாங்க. அதனால ஒன்னும் பயனும் யாருக்கும் வாழ்க்கையில ஏற்பட்ட மாதிரி தெரியலீங்க. ஆமா எல்லாருமே அவங்க அவங்க அனுபவ பூர்வமா உணர்ந்தது சொல்றாங்க. இதுக்கு மேல வந்து வேற எதுவுமே சொல்றதுக்கு வேற நம்ம என்கொயரி பண்றதுக்கு வேற இல்லை இல்லைங்க. இதுக்கு மேல அது எப்படி நிரூபிக்கிறது. ஆமா ரொம்ப ரொம்ப நல்ல மீட்டிங். எல்லாரும் அதை கேட்டு அதை பயனடையணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா ரொம்ப பயந்து சுவாவம். நான் முன்னாடி பேசவே மாட்டேன். ஒரு ஆறு மாசம் கேட்டுட்டே தான் இருந்தேன். சரி சரி சரி. அப்புறம் ஒண்ணு ஒண்ணா தைரியம் வந்துட்டு வந்துதான் பாப்போம் என்ன நடந்துருவோம் பாத்துருவோம். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நல்லா அழகா பேசுறீங்க. அடுத்து நீங்க ஒரு டாக் பேசுற அளவுக்கு ரெடி ஆயிடுறீங்க. என்னங்க ஐயா அதுக்குதான் தமக்கு ஆயிக்கு இல்ல ஆகுங்க அந்த மாதிரி பேசுங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி ரொம்ப நன்றி. பாலாஜி வந்திருந்தாரு ஐயா. பாலாஜி ஐயா வந்திருந்தாங்க எங்க அன்மியூட் பண்ணாங்க ஐயா. வேற யாராவது நீங்க கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஐயா நம்ம இன்னைக்கு பேசின சப்ஜெக்ட் சம்பந்தமா எதிர்மறை எண்ண உணர்வுகளை எப்படி பாசிட்டிவா செயலா மாத்திக்கிறதுங்கிறத பத்தி நம்ம பேசினா பாலாஜி சூரா அவரை அன்மியூட் பண்ணுவோம். மேல பிஹெச் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. இல்ல மைதுங்க நீங்க வந்துருக்காரு. மைதீன் கணி சார் நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. இந்த நெகட்டிவ் அந்த மாதிரி நிறைய எமோஷனல் வந்திருக்கு. சரி அதெல்லாம் பாசிட்டிவா நான் எப்படி என்னோட லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னா சில பேர் சொல்லுவாங்க உன்னாலலாம் பண்ண முடியாது என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ சொல்லிட்டியா பண்ண முடியாது அதுவே ஒரு பாசிட்டிவ் நான் ஒரு அப்ரோச்சா எடுத்து நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுவே எடுத்து செயலா மாத்தி வருத்தப்பட்டு அவன் சொல்லிட்டான் நம்மளால பண்ண முடியும் வருத்தப்படாம செயலா மாத்துறக்காண்டி முயற்சி பண்ணி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சொல்ல போனா இன்ஜினியரிங் படிக்க முடியாதுன்னாங்க. இன்ஜினியரிங் படிச்சு வந்தேன். சாப்ட்வேருக்குள்ள போக முடியாது நீ கம்யூனிகேஷன் கிடையாது அப்படின்னாங்க. நீ பாரு நான் 10 ஆஃபர் லெட்டர் வாங்குறேன்னு சொல்லி அதுவும் வாங்கியாச்சு. சிங்கப்பூர் போக முடியாதுன்னாங்க. சிங்கப்பூர் தானே போக முடியாதுங்கிறேன் நான் சிங்கப்பூர் தான் போவேன் அப்படின்னு சிங்கப்பூர் வந்தாச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து ஒரு ஒரு செயலுக்காண்டி எடுத்துக்க வேண்டியதான். அது அதுக்காண்டி நம்ம வருத்தப்பட்டு ஐயோ சொல்லிட்டானே நம்மளால முடியாதுன்னு சொல்லி நம்ம எல்லாமே அந்த உணர்ச்சியில போராடாம செயலை நோக்கி திரும்பினோம்னா நிறைய முன்னேற்றம் கிடைக்கும். இது என் லைஃப்ல நடந்தது. ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் இன்னமும் நிறைய மாற்றங்கள் இந்த மன போராட்டங்கள் இல்லாம இருக்குது. மன போராட்டங்கள்லாம் இப்ப யாராவது சொல்ல வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பாங்கிற மாதிரி மாத்திட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படிதான் நடந்திருக்கு இது வரைக்கும். சரி சரி சரி. ஐயா புரிதலுக்கு அப்புறம் வெளியே நிறைய மாறினாலும் உள்ள நிறைய மாறி இருக்கு. முன்னாடி வந்து மன போராட்டங்கள் நிறைய இருக்கும். அகத்தை
சரி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மாற்றங்கள் ம் சில சமயம் ஆனா இது ஒரு டவுட் இருக்கு சார் நம்ம நீங்க டெய்லி உங்க ரொட்டீன் லைஃப்ல பார்த்தா கூட சில சமயம் ரொம்ப ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க மாதிரி ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது இருந்தாலும் உங்கள்ட்ட கேக்குறேன் நீங்க அந்த மாதிரி அனுபவம் பட்டிருக்கீங்களா உதாரணத்துக்கு ஒர்க் லோட் அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப கூட இருக்குது இன்னைக்கு கூட இருந்துச்சு இன்னைக்கு கூட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ரெஸ்ட்லெஸ்னா இப்படின்னு கிடையாது அவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருந்துச்சு அது வந்தது இப்ப எனக்கு சில சமயம் இருக்குது அடிக்கடி இருக்குது நாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வரதான் சூழ்நிலையை மாத்தணுங்கிறீங்க சூழ்நிலையில மாத்த முடியாது மாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா மாத்தலாம் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகும் போது அதுக்கே வந்து சரி இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது விடுறா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில அப்புறம் மொத்தம் அது வேற மாதிரி அணுகிறதுக்கு மாறிடுது இல்ல அந்த கலர்ந்து வேற மாதிரி அணுகிறதுக்கு மெத்தடுக்கு மாறிக்குது இல்ல தெரியுது ஆனா இப்போ சூழ்நிலை மாத்த முடியும் சூழ்நிலை மாத்த முடியாத உடத்துல எதுவுமே கிடையாது சூழ்நிலை எல்லாமே மாத்த முடியும் ஆனா என்னன்னா இந்த ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது வந்து அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அறிவு சிலசமயம் வேலை செய்யாம போற மாதிரி தோணுது அது அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல நான் சொல்ல வரது புரியுதுங்களா உங்களுக்கு புரியுது புரியுது இல்ல உங்களுக்கு நீங்க வந்து அந்த இதுல ஜாம் ஆயிருக்கும் போது உங்களுக்கு அறிவு வேலை செய்யுதா அப்படிங்கறதெல்லாம் கூட கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த என்ன உணர்வுகளுடைய போர்ஸ்ல வந்து நம்ம ஆளுமையில் இருக்கிறோம் கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு அறிவு பெட்டியா புடிச்சுக்குது அப்புறம் தான் வந்து அந்த அறிவு வந்து நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியான வந்து அடுத்து வேற மாதிரி அப்ரோச்சுக்கே திரும்புது ஆனா இந்த அது அது புரியுது சார் இல்ல என்னன்னா நான் அதுக்கு நிறைய கேட்டிருக்கேன் நம்ம மனசோட போராடாம இருந்தா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்க மாதிரி ஐயா சொன்னாங்க அப்படிங்களா கரெக்ட்டுங்களா மனசோட போராடாம இருந்தா நீங்க வந்து இப்ப வந்து போராட்டம்ங்கறதே நம்மளே விருப்பி கொண்டு வரல தானா தானே வருது ஆமா ஆமா இல்ல அப்படி சொல்ல வரல வில்ஃபுல்லா போராடாம இருந்தா போதும் தானா போராடுற போராட்டத்தை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது ஓகே ஓகே அதாவது உங்களுக்கு அன்கான்சியஸா போராட்டம் இருந்தா அது வந்து பிரச்சனையே கிடையாது கான்சியஸா போராட வேண்டியது மட்டும் இல்ல அவ்வளவுதான் சிங்கப்பூர் வந்து ரெண்டு வருஷம் எல்லாமே இருந்துச்சு ஆனா இப்ப ஒரு ஃபைனலா ஒரு டாஸ்க் போய்கிட்டு இருக்கு அததான் நிறைய பேர் சொன்னாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நான் முடிச்சே திரும்ப சொல்லி வள்ளு கட்டாயமா போராடிக்கிட்டு இருக்கேன் அது என்னைக்கு சக்சஸ் ஆகுன்னு தெரியல பாக்கலாம் உங்க சேல வந்து ஒரு நீங்க வந்து உங்க அச்சீவ்மெண்ட்டோ ஏதோ ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க இல்லையா பத்து பார்ட்டா பாஞ்சு பார்ட்டா பிரிச்சுக்கீங்க டிவைட் பண்ணிடுங்க முதல்ல அந்த பதினஞ்சு பார்ட்டுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத ஏன்னா ஒட்டுக்கா டோட்டலா வச்சுக்கிறத விட ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 10% இது 20% இது 30% அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து டிவைட் பண்ணிக்க சப் டிவைட் பண்ணிடுங்க பண்ணிட்டு அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு யார பிடிக்கணும் என்ன செய்யலாம் அப்படிங்கறதுக்கு வந்து கால்குலேட் பண்ணுங்க சீந்து போச்சு அதை பண்ணும்போது அல்டிமேட்டா உங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியாம போறதுங்கிறதே வரவே வராது நிச்சயமா நீங்க எல்லாம் வந்து பிரமாதமா சக்சஸ் போயிடுவீங்க சார் அது அடுத்த முயற்சி இறங்கி ஆனா இப்ப கொஞ்சம் அந்த போராட்டங்கள் கம்மியான பிறகு வழிகள் தெரியுது சார் நிறைய வழிகள் தெரியுது வந்து என்ன சொல்றேன்னா ஹோலா தூக்காம பார்ட் பார்ட் பிரிச்சு அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கன்னு சொல்றேன் ஓ ஓகே 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 டிவைட் பண்ணிரணும்ங்கறீங்க டிவைட் பண்ணிட்டு பாருங்களேன்னு சொல்றேன் மொத்தம் ஒரு பத்து அதாவது ஒரு ஒர்க்ல வெறும் ஒரு பார்ட் இருக்கு அதுல டோட்டல் பார்ட் இருக்கு இல்ல கட் பண்ணி இந்த பார்ட்டுக்கு என்ன இந்த பார்ட்டுக்கு இந்த பார்ட் சரியா போயிடுச்சா இந்த பார்ட்டுக்கு இதை செஞ்சா சரியா போச்சு இந்த பார்ட் இதை முடிச்சா சரியா போச்சுங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஃபார்முலா பண்ணிக்கிங்க அதுக்கு யார் யாரும் அப்ளை பண்ணி என்ன பண்ணுமோ அந்த வேலையை செஞ்சீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டா சக்சஸ் பண்ணிட்டு வந்தாவே வந்துடும் இல்ல அவ்வளவுதானே எப்படி வராம போகும் ஓகே இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓரளவு சக்சஸ் ஆகும் நீங்க ஒன்னு யோசிக்க உங்களுக்கு எல்லாம் நீங்க இப்படி வந்து நீங்க வந்து 100 கிலோ ஒட்டுக்கா தூக்காம இந்த ஐயா சொல்லுவாருல்ல 60 தேங்காய் 70 பேர் தூக்கிட்டு போய் கழுத்து முடிஞ்சாங்கன்னு ஒரு கதை இருக்குது இல்ல அந்த மாதிரி தூக்க வேண்டாம்
பிரிச்சு ஆளு கையில கொடுத்துட்டா 10 பேர் ஃப்ரீ தான். ஓகே ஓகே புரியுது புரியுது புரியுது. ஆளு கையில ஒரு தேங்காய் கொடுத்துட்டா 10 பேர் ஃப்ரீ. சூப்பர் சார் சூப்பர் சார். அதான் அடுத்து ஃபாலோ பண்ண சார். அந்த மாதிரி நீங்க என்னன்னா முதல்ல வந்து டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 10 பார்ட் நீங்க அந்த ஃபைனல் வந்தவாட்டி டிக் பண்ணி பாருங்க. இது கரெக்ட்டா இருக்கா? டிக். அடுத்து 20% டிக்கா? 30% டிக்கா? வரிசையா டிக் அடிங்க. இன்னும் டிவைட் பண்ணும் போது இன்னும் என்னென்ன சாத்தியமா செய்யலாம்னு யோசிங்க. பண்ணும் போது இன்னும் வந்து வெகு சீக்கிரத்திலே நீங்க வந்து வெகு விரைவில் அச்சீவ் பண்ணிடலாம் கணி சார். அதுக்கு வந்து ஒர்க் அவுட்டை வந்து எப்படி சப் டிவைட் பண்றது, எப்படி அச்சீவ் பண்றது, அதுக்கு என்னென்ன மாதிரி யார அதுக்கான ரைட் பர்சனும் அவங்களெல்லாம் சூஸ் பண்ணி போடுங்க. கண்டிப்பா பண்ணிட முடியும். பாலாஜி சார் வணக்கம். ஐயா மகிழ்ச்சி ஆனந்தம். சொல்லுங்க சொல்லுங்க பாலாஜி சார். மகிழ்ச்சி ஆனந்தம், நான் நிறுவனத்தில் இருக்கிறேன். எப்படிங்க? நன்றி நன்றி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முதலில். சரிங்க சரிங்க, சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. ஸோ அதையும் தாண்டி என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த இரவில் அந்த கனவு உலகத்துல அந்த காமம் சார்ந்த விஷயங்களை வந்து என்னால வந்து சரின்னு எடுத்துக்கிறதா, இல்ல தவறுன்னு எடுத்துக்கிறதா, இல்ல சும்மா இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான இந்த விஷயங்கள் என்னால வந்து அந்த முடிவு பண்ணவே முடியல. கேள்வி கொஞ்சம் சரியா சொல்லுங்க, புரியல என்ன சொல்றீங்க. அதாவது இரவில் இரவில் உலகத்துல கனவு உலகம்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? ஆமாங்கய்யா. அந்த கனவு உலகத்துல காமம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து என்னால வந்து மீள முடியாம இருக்கிறேன். அது வந்து சரின்னு எடுத்துக்கிறதா, இல்ல தவறுன்னு எடுத்துக்கிறதா, இல்ல சும்மா இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. ஐயா தாட்ல உங்களுக்கு வேலை இருக்கா? தாட்ல வேலை இருக்கா அப்படின்னா வந்து என்ன கேட்க வரீங்க? அது அதுவாதான் வருது. ஆமா அதுதான் வருது. ஆனா அது நல்லா இருக்கிறதுனால அப்படியே டெவலப் கனவுல வந்து வர்றது, அதனால அத பத்தி நீங்க ஒண்ணும் இது பண்ணிக்கவே தேவையில்லை. கனவுல வர்ற எண்ணம் தான், தூக்கத்துல வர்ற எண்ணம் தான் பேர் தான் கனவு, வேற ஒண்ணும் இல்லை. நீங்களா வந்து என்ன தப்பு இருக்குது? அதுல தப்புலாம் கிடையாது. பேச வரீங்க? கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. சொல்லுங்க ஐயா. ஒண்ணுல இன்னொரு சின்ன அனுபவம் யா என்னன்னா, நம்ம வந்து ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி நெகட்டிவ் உணர்வு வந்தா பதட்டம், பயம் இதெல்லாம் வர்றப்ப கெமிக்கல் சேஞ்ச் ஆகும் உடம்புல. ஆமா
வேர்வை வரும், கை கால் நடுக்கம், கால நடுக்கம், படபடப்பு எல்லாம் வரும். இப்ப புரிதலுக்கு அப்புறம் அந்த நெகட்டிவ் தாட்டே வந்தாலும் கூட அந்த கெமிக்கல் சேஞ்சே இல்ல. அதே செகண்ட்ல வெளியே வந்துடுறோமா, அதனால அந்த பட உடப்பு வேர்க்கிறது காலையை ஆட்டம் ஒரு நிதானம் இல்லாம ஒரு வாய் உலர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு. எனக்குன்னு இல்ல, பொதுவா என்னுடைய அனுபவத்துல அந்த கெமிக்கல் சேஞ்ச் ரசாயன மாற்றங்கிறது இந்த எதிர்மறை எண்ணத்தினால ஐயாவுடைய புரிதலுக்கு பிறகு 100% இல்லையா நல்லா தெளிவா சொல்ல முடியும். ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னாங்க கம்பராஜன் சார். வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா, இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கணும்னா கேள்வி கேளுங்க, நம்ம பேசுவோம். இல்லைன்னா நாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 9:50 ஆகுது. யாராவது கேள்வி கேட்க விரும்புனா கேள்வி கேளுங்க, இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் சொல்ல விரும்புனீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மொத்தமா நமக்கு ஏற்படுற மனதோட இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத நம்ம அறிவு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் புரிதல். அப்புறம் தான் சொல்றோம், நமக்கு ஏற்படுற அவமானங்கள் எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்மளை வந்து வாழ்க்கையில புறத்துல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான விதைகள். அதனால அதை சரி பண்ணுறதை விட்டுட்டு செயலை எப்படி சக்சஸ்ஃபுல்லாக பண்ணலாங்கிற ஒரு ஆர்ட் தான் பகவத்தையா பகவத் மிஷன் வழங்குற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு மனித குலத்துக்கு. இந்த கிஃப்டை எல்லாரும் பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையில மிக ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும், பொருளாதார நிலையில வாழ்க்கை வசதி நிலையில மேம்படணும் அப்படின்னு உங்க அனைவரையும் கேட்டுக்கிறேன். கேள்விகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமா, இல்லை இன்னும் யாரையா ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா ஆன்சரைஸ் பண்ணி சொல்லுங்க. அப்படி எதுவும் இல்லைங்கிறதுனால நாம் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம், நன்றி.